ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல் நான் நிஜாம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இங்கே சென்னையில் புதுசாக ஓப்பன் ஆகிருக்கிற ஒரு அண்டர் வாட்டர் ஃபிஷ் அக்வாரியம் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா, கரெக்டாக ஏசிஆரில் விஜிபி ஸ்னோ கிங்டம், அதுக்கு அடுத்தாப்பில் புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சென்னையில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே, சால்ட் வாட்டர் ஃபிஷ் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷுமே வச்சுருக்காங்க. வாங்க, என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக மரங்கள் வச்சு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த அக்வாரியம் டேங்க், ஃபிஷ் டேங்க் உள்ளே ஒரு மரம் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் மீன் போட்டிருக்காங்க. அப்புறம் ஏஞ்சல் ஃபிஷ் மாதிரி ஃபிஷ் நிறையா போட்டு வச்சுருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது நான் போகும்போது நான் என் ஃபேமிலியோடு போனோம். அதில் வந்து என் குழந்தை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணான். அங்கே போகும்போது நம்ம கொடுக்குற காசு வந்து 500 வந்து ஒத்துலாத மாதிரி தான் தெரியும். ஆனால் பட் வந்து நம்ம குழந்தைங்க, கை குழந்தைங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட்டி போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, கூட்டி போய் பாருங்கள். அடுத்து இது என்ன ஃபிஷ்னே தெரில, இது வந்து மண்ணுக்குள்ளெல்லாம் பூந்துருக்குது. அப்புறம் கப்ரிஸ் மாதிரி கொஞ்சம் நிறையா போட்டிருந்தாங்க, பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம உள்ளே போய் கூட உள்ளே போய் பார்க்குற மாதிரியும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. டேங்க்கு உள்ளே செடியெல்லாம் வளர்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. நிறைய இருக்குது, எப்படி ஒரு 1000-2000 மீனுக்கு மேலே இருக்கும் போல், அந்த அளவுக்கு நிறையா மீன் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் என்னென்ன மீன் எல்லாமே அதில் வந்து பக்கத்தில் போஸ்டர்லேயே போட்டிருக்காங்க. இது என்ன மீன், எவ்வளோ நாள் வாழும், இது எங்கேருந்து வருது, அது எல்லாமே அதில் போட்டிருக்காங்க. இது என்ன மீன் தெரியல. இது கோல்ட் ஃபிஷ் எல்லாம் போட்டிருந்தாங்க. கீழே வந்து பாறைகளில் இருக்கிற மாதிரி நேச்சுரலாக நம்ம அந்த ஆற்றுல எல்லாம் இருக்குமே, அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த அருவிகள்லாம் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. தண்ணி வந்து அதிலே ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு தண்ணி. பார்த்தா நல்லா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம அந்த ஃபிஷ்ஷஸோடு வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஒர்க் டென்ஷன்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபிஷ்ஷஸோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ஏதோ கோல்டு ஃபிஷ் மாதிரி இருக்குது, என்ன ஃபிஷ்னே தெரியல. நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த மாதிரி ஃபிஷ் அக்வாரியம் வந்து பெருசாகவே பார்க்குறேன். அதனால் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு நான் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணேன். என் டாட்டர் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணான். அவளுக்கு இந்த மாதிரி பெட்ஸுனால் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் சரி ஃபஸ்ட் ஓப்பன் ஆனவொடனே கூப்பிட்டு வந்தான். ஃப்ளோரான் ஃபிஷஸ் இருக்குது. அந்த ஃப்ளோரான் ஃபிஷஸ் வந்து எங்கள் வீட்லேயும் ஒரு ஃப்ளோரான் இருக்குது. கப்பீஸ் இருக்குது, கப்பீஸ்லாம் நல்லா பெருசு பெருசாக போட்டிருக்காங்க. இது என்ன ரகம்னே தெரியல, அழகாக இருக்கு ஆனால் பார்க்க. ஷார்க் இருக்குது, ஷார்க்கு நிறைய மீன் பேரே தெரியல எனக்கு. நான் வந்து இப்போ ஃபிஷ் வந்து இப்போ தான் நிறையவே பார்க்குறேன். அதில் நீங்கள் பக்கத்தில் அந்த போஸ்டரில் பார்த்தாலும் உங்களுக்கு என்னென்ன ஃபிஷ் இருக்குது, அது எவ்வளோ நாள் வாழும், அது எங்கேருந்து வருது, அது எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க. நம்ம அதை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். இதில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட்டமாக ஃபிஷ்ஷர்ஸ் வந்து நம்மளை ஃபாலோ பண்ண, எங்கிட்டு போனாலும் வருது, ஓடுது. இந்த ஃபிஷ் வந்து ஏதோ ரெக்கை அடிக்கிற மாதிரி அழகாக பண்ணிச்சு, நல்ல அழகாக இருந்துச்சு. அந்த மீன்லாம் அது ரெக்கையை வேகமாக அடிக்குது. இதில் இந்த கூட்டம் கூட்டமாக மீன் ஓடுது, மொத்தமாக ஓடுது. ஆளுங்க வர்றதை பார்த்துட்டு நாங்கள் வரும்போது வந்து புதுசுங்கிறனால புதுசு அப்போ தான் ஓப்பன் பண்ண மறுநாள் வந்தோம். அப்போ வந்து ஃபிஷஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பயந்தபடியவே இருந்துச்சு, ஒன்றும் அந்தளவுக்கு செட் ஆகலை.
ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளேயும் ரெண்டு ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் நிறைய மீன், ஏதோ ஜீப்ரா மாதிரி கோடு கோடாக போட்டிருக்குது. இதெல்லாம் என்ன மீன்னே தெரியல. அதெல்லாம் மீன்லாம் பயந்து ஓடுது. இந்த மீன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளை அப்படியே பார்க்குது, மனுஷங்க பார்க்குற மாதிரி பார்த்துச்சு இந்த மீன். நல்லா நம்ம போனோம்னா பயப்படாமல் மேலே வந்துச்சு இந்த மீன்லாம். இதெல்லாம் தொட்டு கூட பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. காசு வேஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் 500 ரூபாங்கிறது ஜாஸ்தி தான். இப்போ நம்ம பெரியவங்களாம் போனால் ஜாஸ்தியாக தான் தெரியும். ஆனால் குழந்தைங்களை கூட்டி போனால் கண்டிப்பாக அது ஒர்த்தாக இருக்கும். என் குழந்தைக்கு வந்து ஒரு 8 மாதம் 9 மாதம் இருக்கும். அவளே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணான். ஒரே சவுண்டு தான் மீனை பார்த்துட்டு. இது ஏதோ கடல் மீன் ஃபிஷ் மாதிரி தான் இருக்குது, சால்ட் ஃபிஷ் மாதிரி. இந்த நீமோ படத்தில் வரும் அந்த மாதிரி நல்ல கலர் கலராக இருந்துச்சு. அது எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க அவங்க. நேச்சுரலாகவே அந்த மீன் வந்து இயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி அந்த பாசி அது இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. பாசி, காளான், பாறை அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். எப்படி பண்ணுறாங்களோ தெரியல. ஆனால் நம்ம 500 ரூபாங்கிறது ஜாஸ்தின்னு சொல்கிறோம். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபிஷ் டேங்க், ஒரு சின்ன டேங்க் வச்சுட்டு அதை நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எப்படியோ க்ளீன் பண்ணுறதே எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு அந்த மாதிரி ஃபிஷ் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இப்போ இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷஸ் அக்வாரியம் வச்சு அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அதனால் 500 ரூபா ஒர்த்து தான். அப்பா இது என்னமோ ஒரு பெரிய மீனாக இருக்குது. இது என்ன மீன்னே தெரியல. இந்த மீன் பேர் வந்து இது பப்பட் பிஷா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இது பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்குது. உடம்பெல்லாம் முள்ளு முள்ளாக புள்ளி புள்ளியாக இருக்குது. நல்ல பெரிய மீன். ஆமாம், நல்லா இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். இது இந்த மீன் வந்து கையெல்லாம் வச்சா கடிச்சிருமா அந்த மாதிரி வேறு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் கொடூரமாக இருக்குது. அப்புறம் நீமோ குட்டி நிறைய இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் வந்தோம். நானும் என் டாக்டரும் உள்ளே வந்து பார்த்தோம். அவன் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வச்சுருந்தாங்கன்னா தொட்டி அந்த உள்ளே வர்றது நல்லா இருந்திருக்கும். அது ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு தான் அது வச்சுருக்காங்க. நாங்கள் போனது தான் தப்பு. இதெல்லாம் வந்து இந்த ஆற்றுல தேங்கி கிடக்கிறது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் என்ன மீன் பேர்லாம் தெரியல. ரொம்ப அழகாக இருக்குது மீன்லாம். ப்ளூ கலர் இருக்குது, ப்ரௌன் கலர்னு இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த மீன் வந்து வந்து பார்க்குது. எரை போட தான் வரோமா அப்படி சொல்லி வந்து வேற பார்க்குது. இன்னும் போக இருக்குது பெரிய பெரிய இதெல்லாம். இதெல்லாம் கம்மி தான். இனிமேல் போக வரும் பாருங்க. இது என்ன மீன் தெரியல. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த மீன் வந்து ஏதோ மண்ணுக்குள்ளே பூந்து கிடக்கு, பாம்பு மாதிரி இருக்குது. மண்ணுக்குள்ளே பூந்து கிடக்கு. இது ஒரு பெரிய தொட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் என்ன மீன் கிடக்குன்னு பார்ப்போம். இந்த மீன் வந்து ஏதோ பொந்துக்குள்ளேருந்து நண்டு இருக்கிற மாதிரி வாய் வாய் பிறந்துக்கிட்டே இருந்துச்சு. செம்ம அழகாக இருக்கானா, பயமாகவும் இருந்துச்சு. மழை பயங்கரமாக பார்த்துட்டு ரொம்ப சத்தம் போட்ட அதை பார்த்துட்டு நிறைய. இது ஒரு 10 மீன்கிட்ட கடந்துச்சு. எல்லாம் வாய் ஆன்னு திறந்துகிட்டே இருந்துச்சு. அது ஏன் திறந்துச்சுன்னு தெரியல. எல்லா மீன் வாய் வாங்குது, முதல்ல மாதிரி இருக்குது வாய். இதெல்லாம் என்ன பேருந்தரில் போய் பாருங்கள். பார்த்தா அந்த போஸ்டரில் எல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து அன்றைக்கி போனப்போ அந்தளவுக்கு அது தெளிவாக எதுவுமே போடல. அதனால் சரி, மீனை மட்டும் பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு.
நெக்ஸ்ட் டைம் போனால் அது என்னென்ன மீன் என்ன பேர் எல்லாம் பார்த்து சொல்கிறேன். ஸ்டார் ஃபிஷஸ் இருக்குது, ஸ்டார் ஃபிஷ் ஒன்று இருந்துச்சு, அதை நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறேன். அப்புறம் கையை தண்ணியில் வச்சோன்னா இந்த மீன்லாம் கூட்டம் கூட்டமாக ஒட்டியாருது, ஏதோ இறப்போட தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமாக வந்துச்சு. செம்ம அழகாக இருந்துச்சு. இங்கே ரெண்டாக இங்கே வருது, அந்த பக்கம் போனால் அங்கே வந்துச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்டார் ஃபிஷ் அசையவே இல்லை, அப்படியே கிடக்கு. அதில் உள்ளே ஒன்று கிடக்கு, இங்கே ஒன்று கிடக்கு, ரெண்டு கிடக்கு. அப்புறம் ஒரு பெரிய மீன், இந்த மீன் கிடக்கு, அது என்னமோ திருக்க மீன் மாதிரி இருக்குது. எங்கள் ஊரில் திருக்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்குது. அது என்ன பேரோ தெரியல. தண்ணியெல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது, அது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தண்ணி அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். தண்ணி இல்லாத நேரத்தில் உங்களுக்கு தண்ணி வேறு எங்கேருந்து கிடைக்குதுன்னு வேறு தெரியல. அது அந்த கடல்கிட்ட இருக்கிறதுனால அந்த ஊற்று தண்ணி எதுவும் கிடைக்கலாம். கையை வச்சு தண்ணியில் கையை வச்சவும் குட்டியாந்துருச்சு, கடிச்சிருமோனே ஒரு பயம். பாருங்க அந்த பெரிய மீன் சார், இது என்ன மீன்னு தெரியலையே, மீன் பேருன்னு தெரியல, ஆனால் செம்ம அழகாக இருந்துச்சு. மேலே கையை வச்சு தொட்டெல்லாம் பார்த்தாச்சு. இது ஊரில் திருக்க மீன் இப்படி தான் இருக்கும், ஊரில் திருக்க மீன் சொல்லுவாங்க. இந்த மீன் பேர்லாம் தெரியல. அப்படியே கையை வச்சு கலக்கணுன்னா வந்து அப்படி மேலே வந்து பார்க்குது, தொட்டும் பார்த்துட்டேன். நல்லா அழகாக வலுவலுன்னு இருக்கு. ஆனால் கீழே கையை கொடுத்தோம்னா கடிச்சு கொதப்பும் போல, கீழே வாய் அவ்வளோ பெருசாக இருக்கு. அதில் வாழ்க்கையில் எல்லாம் இதெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு புது அனுபவம் தான். இதெல்லாம் சான்ஸே இல்லை. இந்த மாதிரிலாம் இங்கே இந்தியாவுக்கு வந்ததுலாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். இது என்ன இறால் மாதிரி இருக்குது, இறால் மாதிரி இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நான் சாப்பிட்டதில்லை, இது என்னன்னு தெரியல. ஆனால் மீன் பார்க்க தான் வந்தது. ஆனால் வந்து பார்த்தா இவ்வளோ மீன் இருக்குன்னு தெரியாது. ஆனால் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. மீன்லாம் பார்த்தா ஐயோ என் டாக்டர் கத்துன கத்து இருக்கே, நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அண்டர் வாட்டர் டனல் உள்ளே போயாச்சு. அது உள்ளே போனால் ஒரு இது மாதிரி லிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நடக்க முடியாதவங்க அதில் போகலாம், இல்லை நடக்க முடிஞ்சவங்களாம் நடந்தே போகலாம். அது உள்ளக்க வந்து இந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க உள்ளே. அந்த இது அந்த டப்பா வச்சு அந்த மண்ணில் உள்ள அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. அப்புறம் அந்த பையனை அப்படியே கூப்பிட்டோன்னு திரும்பி வந்து எங்களுக்காண்டி ஒரு போஸ் கொடுத்துட்டு போனாப்புல. இவங்க தண்ணியிலே தான் வேலை போல, அவங்களுக்கெல்லாம் தண்ணியை வந்து தண்ணியை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை போல. நல்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ட்ரெஸ் எல்லாம் போட்டு தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்சிஜன் டேங்கெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனால் நம்மளுக்கு உள்ளே போகணும் ஆசையெல்லாம் இருக்கும், ஆனால் அது அவங்க டியூட்டி, அதை அவங்க பார்க்குறாங்க. இந்த அண்டர் வாட்டர் அக்வாரியம்குள்ளே தான் பெரிய பெரிய மீன் சார்க்கு, பெரிய சார்க்குலாம் இருக்குது. பெரிய சார்க்கு வரும் பாருங்க, இப்போ பெரிய சார்க்கு இருக்குது. கப்பல், பழைய கப்பல், டேமேஜ் ஆன கப்பல் மாதிரி கடலுக்குள்ளே என்னென்ன கிடக்குமோ அதெல்லாம் கிடக்கு. அந்த சிலைகள்லாம் கிடக்கும் கடலுக்குள்ளே, அந்த மாதிரி பழைய இதெல்லாம் அப்படியே தெரியுது. உள்ளே கடலுக்குள்ளே போனால் என்ன கிடக்குமோ அது மாதிரி தெரியுது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயந்தான் இது. ஆனால் சில பேர் ஒருத்தர்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அந்த பெட்ஸ் லைனில் பெட்ஸ் லவ்வர்ஸ் அந்த மாதிரி அவங்கள்டெல்லாம் கேட்டால் தெரியும் இதோட ஒர்த் என்னங்கிறது, அவங்களுக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக சான்ஸே இல்லை.
நான் போது பாருங்க சார்க்கு, பெரிய சார்க்கு, சார்க்கு போது பெரிய பெரிய சார்க்கு, அது பெருசும் போது குட்டியோடு எல்லாம் சேர்ந்து ஒன்றா போகுது. அது பெருசுனா ஒரு 5 அடி இருக்கும், 5 அடி 6 அடி இருக்கும், 5 அடி 6 அடி 4 அடி இருக்கும். சாரி, நல்லா ஏசியெல்லாம் போட்டு குழு குழுன் இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ண. இது ஏதோ பாறை மீன் மாதிரி இருக்குது, கடலில் உள்ள மீன்லாம் வெளியில் தெரியுது இதுலேருந்து பார்த்தா. என்னை பார்க்க பயமாக இருக்குது, இங்கே உள்ள ப்ளூ கலர் லைட்டில். என்னை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. பேசிக்காக நான் அந்த மாதிரி இதுக்கெலாம் செலவு பண்ணவும் மாட்டேன், நான் வெளியே வரவும் மாட்டேன். சரி, என் டாக்டருக்காண்டி சரி அவளுக்கு ஏதாவது காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தது. ஆனால் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவள் இந்த மாதிரி வேறு எதுலேயுமே என்ஜாய் பண்ணதில்லை. அவளுக்கு இந்த மாதிரி பெட்ஸுனாவே ரொம்ப பிடிக்குது. இந்த மாதிரி பூனையை பார்த்தா கத்துவா, நாயை பார்த்தா கத்துவா, என்ஜாய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். அதெல்லாம் பயப்படாமல் போய் பிடிப்பா. அதனால சரி, அவங்களுக்கு பெட்ஸுனால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். இங்கே ஒருத்தர் வேலை பார்த்து போர் அடித்து ஹார்ட் போட்டு வரைஞ்சி விளாண்டுட்டு இருந்தாப்புல, நாங்கள் வர்றதை பார்த்துட்டு அப்புறம் அழிச்சிட்டாப்புல, மறைச்சிக்கிட்டாப்புல, ஏதோ ஹார்ட் போட்டு ஏதோ பேர் எழுதுனாப்புல போல. நல்லா இருந்துச்சு, போனதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் போங்க, குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா வீட்டில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இடம் அது. போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.